ராமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் ஆடியோ தொடரின் நான்காம் பாகம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிறது. அதாவது காலங்காலமாக சொல்லுவாங்க, இந்த அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூனியம் வச்சுட்டாங்க, அதனால் எனக்கு வந்து இவ்வளோ கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னு. இப்போல்லாம் வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னெலாம் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, நாமளே நாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே செலவு பண்ணி அந்த சூனியத்தை வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கேட்கும்போது அதை எப்படி நானே எனக்கு கெடுதல் நான் பண்ணுறதுக்கு நினைப்பேன் அப்படின்னு சொல்ல தோணும். அதாவது என்னென்னா, டிவியில் விளம்பரம் பண்ணுறாங்க, ஒரு சூனியம் வைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க, நீங்கள் இதை விரும்புனீங்கன்னா தாராளமாக இதை இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு காலத்துக்கும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லி டிவியில் விளம்பரப்படுத்துகிறாங்க. இன்னும் பல இடங்களில் இந்த விளம்பரங்கள் வந்து நம்மளை வந்து சேருது. அப்போ அதை எல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்னா, சரி ஓகே, நம்ம தேடின ஒரு ஐட்டம் கிடச்சிருச்சு, நான் காலத்துக்கும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த ஐட்டத்தை வாங்கி வச்சுட்டு அப்படியே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். என்னடா அப்படின்னு ஆச்சரியமாக தோணலாம். நிச்சயமாக அப்படி ஒரு பல பொருட்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மருத்துவ பரிசோதனை கருவிகள். அதாவது இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு வச்சுருப்பாங்க, ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. பிபி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மிஷின் வச்சுருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்களே, அதுதான் அந்த சூனியம் வைக்கிறதுக்கான பொருட்கள். இதை வந்து விஷயங்கள் வச்சுருக்காங்களே, அதுதான் அந்த சூனியம் வைக்கிறதுக்கான பொருட்கள். இதை வந்து யாரும் யாருக்கும் கொண்டு போய் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறதில்ல, நான் அவங்க விளம்பரம் மட்டும்தான் போடுவாங்க. இதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா காலத்துக்கும் சந்தோஷம் இல்லாமல் வியாதியோடு கஷ்டப்படலாம் அப்படின்னு. அப்போ நாமளும் அதை பார்த்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இவ்வளோ நம்பர் காட்டிருச்சு. ஸோ இப்போ இங்கே பயப்படுறது வந்து உடம்புல இருக்க உபத்திரங்களுக்காக இங்கே யாரும் பயப்படுறதில்ல, நம்ம பயப்படுறது வந்து அந்த மெஷின் சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பர். ஸோ அப்போ நமக்கு எப்பயுமே பயத்தை கொடுக்கறது எதுவாக இருக்கும், அதுதானே அந்த சூனியம் வைக்கக்கூட பொருளாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை நம்ம நல்லா இருக்கும்போது பார்ப்போம், எப்போ நம்ம நல்லா இருந்தாலும் அதை பார்ப்போம், நீ எப்படி நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு அதில் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை பார்த்துட்டு பழைய எப்படி பயப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த மிஷினை வச்சுட்டு இருக்க வரைக்கும் அந்த நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நம்மளால் உபயோகப்படுத்த முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி தேதியில் அந்த மிஷினோட பவர் வந்து அத்தனை பேரையும் ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ முந்தையெல்லாம் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக மருத்துவர்கள்கிட்ட தேடி போன காலம் போய், இப்போ உடம்புல பிரச்சனைங்கிறதே எதை சொல்கிறாங்கன்னா, சுகர் இத்தனை நம்பரில் இருக்குது, ப்ரெஷர் இத்தனை நம்பரில் இருக்குது, தைராய்டு இத்தனை நம்பரில் இருக்குது. அப்போ அந்த நம்பருக்கு தான் நம்ம பயப்படுறோம். அப்போ தான் சொல்லேன், யாராவது ஒருத்தங்க உங்கள் உடம்புல இருக்க பிரச்சனை சரியானோன்னா உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால், இல்லை அது இந்த கொலஸ்ட்ரால் இத்தனை நம்பரில் இருக்குது, தைராய்டு இத்தனை நம்பரில் இருக்குது, சுகர் இத்தனை நம்பரில், நம்பரை சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையில் நம்ம தேட வேண்டியது மேத்தமெட்டிக்ஸ் இல்லை, அதை கணக்கை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, நம்பரை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை தேடி ஒரு இடத்துக்கு போனால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம ஆரோக்கியம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒருத்தங்கள ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க உணர்வுகளை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தங்க பயந்த சுபாவமாக இருக்காங்க, பயந்துட்டே இருக்காங்க அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த உடம்புல நீர் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உயிர் சத்து வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பயங்கிற உணர்வு வெளிக்காட்டும். அவங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க பேசும்போதோ சிந்திக்கும்போதோ அவங்க வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பயம் கலந்த உணர்வாக இருக்கும். ஸோ இது வந்து அப்போ இந்த ஏரியாவில் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். கோபம் கலந்த உணர்வு அப்படின்னா அவங்க கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை, பித்தம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடிக்கடி கோவப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க அப்படின்னா, அது மாதிரி யாருக்கெல்லாம் இந்த படபடப்படான்னு இருக்காங்களோ, ஒரு சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி எதையுமே என்னென்னு கூட கேட்க மாட்டாங்க, ஆனால் பிறந்த ஒரு படபடான்னு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அது உணர்த்தும். அது மாதிரி யாரெல்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சுகமாக என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த காற்றுல பிரச்சனை, அவங்க மூளைக்கு போதுமான அளவுக்கு காற்றோட்டம் போகல அப்படின்னா அவங்க சிந்தனையெல்லாம் விரக்தியை தொடர்புடையதாக இருக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க, நம்பிக்கையே இல்லாமல் அடுத்தவங்களே நம்பாமல் இருக்காங்களோ, ஆனால் டாக்டர் மட்டும் நம்புவாங்க, அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பயத்தில் பிரச்சனை இருக்குன்னு.
அப்ப நம்ம உடம்புல இந்த மாதிரி உணர்வுகளை வச்சு நம்ம எந்தெந்த பகுதியில் பிரச்சனை இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம், என்ன பிரச்சனை பயப்படுங்கன்னு இல்லை, அந்த பிரச்சனை இருக்குது தெரிஞ்சுட்டு இனிமேல் என்ன காரணத்தினால அந்த பிரச்சனை வருதோ அப்போ என்ன பண்ணால் சரியாகுமோ அதை நம்ம அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. அதை விட்டுவிட்டு காலத்துக்கும் அந்த இந்த சூனியம் பிடிச்ச ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இத்தனை பிரச்சனை இருக்குது, ஏன்னா அந்த நம்பர் காட்டுதில்லை, அந்த நம்பருக்கு தானே நம்ம பயப்படுறோம், அதை சொல்லிகிட்டே வந்து இருக்கும். அது இன்னும் ஒரு சூனிய பொருள் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய புக்கே வச்சுருப்பாங்க. ஒருத்தர்லாம் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட நிறைய சர்டிஃபிகேட் இருக்குன்னு. நிறைய சர்டிஃபிகேட் அவ்வளோவா படிச்சிருக்கீங்க ஒரு புக்கு போடுற அளவுக்குன்னு கேட்டால், அது நான் இத்தனை ஹாஸ்பிட்டலில் வாங்கின ரிப்போர்ட் அப்படின்னு. அப்போ தான் சொல்லிவிட்டேன், முதல்ல இந்த ரிப்போர்ட்டை எப்போ நீங்கள் தூக்கி எறிகிறீங்களோ அப்போவே நீங்கள் நல்லாக ஆரம்பிச்சுருவீங்க, பிரச்சனை உங்கள் உடம்புல இல்லை, பிரச்சனை உங்கள் மனசில் இந்த ரிப்போர்ட் ரூபத்தில் இருக்குது அப்படின்னு. நான் ஏன் இந்த ரிப்போர்ட்ஸு இந்த மாதிரி டயக்னோஸ்டிக் கிட்டு, அதாவது டயபெட்டிக்கு இந்த வேறு ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் இந்த சூனியம் வைக்கிறது கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, சூனியம் வைக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான், அவங்க எந்த ரூபத்துலேயும் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த மிஷினும் உருவாக்கப்பட்டது இதுதான், ஒருத்தங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தங்க ஒரு ஸ்ட்ரிப்பை உருவாக்கி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்துக்கங்கன்னு சொல்லி உருவாக்குறதில்ல. எல்லா உபகரணங்களும் வந்து இதை பார்த்து பார்த்து பயந்து மேற்கொண்டு நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறைய டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கோடு தான் வந்து உருவாக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஏதோ செக்கப் வச்சுட்டு நான் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறேன் இதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம், பட் உண்மையில் ஒரு விஷயம் உருவாக்கப்படுறது உங்களோட நலனுக்காக இல்லை, உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்துக்காக மட்டும்தான். ஸோ இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நாம் பண்ணக்கூடிய தவறு. நம்ம உடம்பு எப்பயுமே சொல்லலாம், ஏ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா ரெஸ்ட் எடுன்னு, நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம், கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கும். ஆனால் அது கேட்குறதெல்லாம் கொடுக்காம கரெக்டாக டாக்டர்கிட்ட மட்டும் பொறுமையாக எவ்வளோ நேரம் வேணால் காவல் காப்போம், அதே பொறுமையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுலையோ அல்லது நம்ம உடம்போட உணர்வுகளையோ கவனிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணதே இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வேணால் பொறுமையாக இருப்போம், எவ்வளோ நாள் வேணால் அங்கேயே தங்கியிருப்போம், அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே கேட்போம், ஆனால் யாருமே அங்கே ஃப்ரீயாக சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம உடல் காலங்காலமாக ஃப்ரீயாகவே சொல்லிகிட்ருக்கு, அது ஃப்ரீயாக சொல்கிறதுனாலே என்னமோ தெரில நமக்கு அதை கேட்கணும்னு தோண மாட்டேங்குது போல். ஸோ சூனியம் வைத்த பொருள் நம்மிடம் இருக்கும் வரை நம்மிடம் எந்த நல்லனையும் நல்ல விஷயங்களையும் நம்மால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த நான் அந்த மெஷினை மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அந்த மெஷின் உள்ள வரைக்கும் அந்த டெஸ்ட் எடுக்க பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்ருக்க வரைக்கும் நம்ம வியாதியஸ்தர்களாக இருந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த ரிப்போர்ட் இருக்க வரைக்கும் ஒவ்வொரு டாக்டர்கிட்டே போய் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டே இருப்போம். அந்த ரிப்போர்ட் இல்லைன்னா கூட வேறு வழி இல்லை, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கன்னு. இப்போ டாக்டரும் நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறதில்ல, எல்லாமே அந்த அவங்க மந்திரிச்சு விட்ட அந்த ரிப்போர்ட்டுக்கு மட்டும்தான், அவங்க வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களும் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. நாம் நல்லா இருக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம் இல்லை, அந்த ரீடிங் எதையாவது ஒன்றை பண்ணி குறைவாக காட்டிட்டோம்னா அதுதான் அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடிப்படையில் இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணமே நம்ம வந்து இந்த அறிவியல் நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு, என்னெல்லாமோ சயின்டிஸ்ட்டு சொல்கிற ரிசர்ச், டிவியில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் வருது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் காரணம். ஸோ முதல்ல எப்பயுமே இன்க்ளூடிங் மீ, என்கிட்ட பேசுகிறந்தாலும் சரி தான், தயவுசெய்து எனக்கு இந்த மிஷின் இந்த நம்பரை காட்டுன்னு நம்பரை மட்டும் சொல்லாதீங்க. தெய்வமே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, அதாவது எனக்கு ஒன்றும் இல்லை, கை வலிக்குதா கால் வலிக்குதா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கா இல்லை ஏதோ உடம்புல ஏதோ உபத்திரவம் இருக்குன்னா அந்த உபத்திரவத்தை மட்டும் சொல்லுங்க. தயவுசெய்து இந்த நம்பர் இருக்கிறது தான் எனக்கு உடம்புல உபத்திரம் சொல்லாதீங்க. இந்த நம்பர் வந்து உங்கள் உடம்புக்கு உபத்திரம் கிடையாது, அது உங்கள் மனசோட உபத்திரம். உங்கள் மனசில் நீங்கள் வியாதியஸ்தர்னு திருப்பி திருப்பி சொல்கிறதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்களே தவிர அதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உண்மையில் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஸோ இதை நாம் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போருந்து தான் நம்ம ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்புகிறோமே தவிர, நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன்னு நம்ம என்ன வண்டி ஓட்டலை, வண்டியை தான் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், ஏன்னா பிரேக் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அடுத்தவங்க மேலே மோதாமல் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதை வந்து நம்ம உடம்போட கம்பேர் பண்ணுறோம்.
நான் வந்து இதை கண்ட்ரோலாக வச்சுருக்கேன், அதை கண்ட்ரோலாக வச்சுருக்கேன். நீ அடப்பாம ஒரு மூச்சு விடுறது கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் மூச்சு விடாமல் உங்கள் மூச்சை கண்ட்ரோலாக வச்சு தான் பாருங்களேன். ஏன் ஒரு 10 நாள் சாப்பிடாமல் சாப்பாடை கண்ட்ரோலாக வச்சு பாருங்கள், 10 நாள் தண்ணி குடிக்காமல் அதை கண்ட்ரோலாக வச்சு பாருங்கள். அதெல்லாம் உங்களால் முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிள், இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கை உங்கள் பக்கத்தில் தான் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இன்னும் இது சம்மந்தமாக சந்தேகங்கள் எதுவும் இருக்குன்னா என்னோட முகநூல் தளத்தை போய் பார்க்கலாம், என்னோடய வெப்சைட் பிளாக் ஸ்பாட்டை போய் பார்க்கலாம், இல்லாமல் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கறனாலும் கேட்கலாம். இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஏற்கனவே நிறைய பேரோட சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்தியிருப்போம், அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்தி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு எதை எங்களாலான உதவிகள் எங்களால் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் மருந்து மாத்திரையை விடுறதுக்கு தயாராக இருக்கணும், டீ காஃபியை விடுறதுக்கு தயாராக இருக்கணும், சீக்கிரம் தூங்க சொன்னால் தூங்குறதுக்கு தயாராக இருக்கணும், உங்கள் உடல் கேட்கும் ஓய்வை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். இதுக்கெல்லாம் தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை இந்த கண்டிஷனில் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம்.